இந்த சீனில் ஒரு டர்ட்டி பாம்பை மைக்ரோவனை கவுத்து போட்டு டிஃப்யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷால்பி, இந்த படத்தில் ஃபாரடே கேஜ் ஃபாரடே ஷீல்டிங் என்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபாரடே கேஜ் என்றால் என்னென்னா, மின் கடத்தும் உலோகங்கள் அதாவது இரும்பு அலுமினியம் இதால் உருவாக்கப்பட்ட ஒரு கூண்டு இல்லாட்டி ஒரு மூடிய பிரதேசத்தை தான் நாங்கள் ஃபாரடே கேஜ்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதலாவது மின்னேற்றங்கள். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்கள்லையுமே ரெண்டு வகையான ஏற்றங்கள் இருக்குது. ஒன்று ப்ளஸ், இன்னொன்று மைனஸ். நேரேற்றம் மறையேற்றம். நேரேற்றம் நேரேற்றமும் சேரும்போது தள்ளும், நேரேற்றமும் மறையேற்றமும் சேரும்போது கவர். அதாவது ஒத்த ஏற்றங்கள் சேரும்போது தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் சேரும்போது கவர். ஒரு ஏற்றத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஏற்றத்தை சுற்றி இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை தான் மின்புலம் என்று கூறுவோம். அதை சில கற்பனை கோடுகள் மூலமாக ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையில் இருக்க மின்புலத்தை வந்து இப்படி காட்டுவாங்க. மின்னல் ஏற்படுற சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா, மேகங்களுக்கு இடையில் இருக்க ஏற்றங்கள் வந்து பூமியை வந்தடைகிறது தான் நாங்கள் மின்னல் என்று சொல்லுவோம். இப்போ மின்னல் ஏற்படுற ஒரு இடத்துல வந்து நாங்கள் இந்த ஃபாரடே கேஜை வைக்கிற முடிவேன். ஃபாரடே கேஜ் மீது இப்போ மின்னல் ஏற்படும் போது அதில் உள்ள ஏற்றங்கள் ஃபாரடே கேஜ் மேற்பரப்பு வழியாக பூமியை வந்தடையும். ஏனெனில் மின்கடத்து மூலகங்களில் ஏற்றங்கள் வந்து அதோடைய மேற்பரப்பில் மாத்திரம்தான் தொழிற்படும். ஆகவே கேஜுக்குள்ளே இருக்கிற நபருக்கோ பொருளுக்கோ மின்னலால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த டெக்னிக்கை வச்சு தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இதுதான் பேசிக்காக ஒரு ஃபாரடே கேஜுன்றதோடைய தொழிற்பாடு. ரெண்டாவது விஷயம் வந்து மின் காந்தாலைகள். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து வர சிக்னல்ஸ், டிவி ரிமோட்லேருந்து வர சிக்னல், வைஃபை, இது எல்லாமே ஒரு வகையான மின் காந்தாலைகள் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது வந்து அதோட ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி நிறைய வகைகளாக பிரிக்கப்படும். அண்ட் இந்த மின்காந்த அலைகள் எல்லாமே மின்புலத்தில் உருவாகும். இப்போ மின்காந்த அலையை வந்து ஃபாரடே கேஜில் செலுத்தும் போது அதில் உள்ள ஏற்றங்கள் வந்து இதன் மேற்பரப்பு வழியாக சென்றும், ஆகவே உள்ளே இருக்கிற பொருளுக்கு இந்த மின்காந்த அலைகள் வந்து சென்றடையாது. அதே நேரம் இந்த கேஜுக்கு உள்ளே இருந்து ஏதாவது ஒரு மின்காந்த அலை உருவானா கூட அது இந்த கேஜுடைய உள்மேற்பரப்பில் மட்டுமே சுத்துமே ஒழிய இந்த கேஜை விட்டு வெளியே வராது. இதை இந்த மாதிரியும் சொல்லலாம். இப்போ இந்த கேஜ் வழியாக ஒரு மின்காந்த அலை போகுதுண்டா, இந்தந்த இடங்களில் வந்து எதிரெதிர் ஏற்றங்கள் காணப்படுதுன்னு வைப்போம். ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் ஏற்றங்களால் இந்த மூலகத்தோட ப்ளஸ் ஏற்றங்கள் வந்து எதிர் திசையில் குவியப்படும், அதே டைம் மைனஸ் ஏற்றம் வந்து இந்த திசையில் வந்து குவியப்படும். ஸோ இப்படி நடைபெறுறதால இதுக்குள்ளே வந்து ஒரு மின்புலம் வந்து புதுசாக உருவாகும். இந்த மின்புலம் ஏற்கனவே இருக்க மின்புலத்துக்கு சமனாகவும் எதிராகவும் காணப்படுறதால இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு மின்புலங்களும் கட்டாக்கப்பட்டு ஒரு வெற்றிடம் உருவாகும். இந்த வெற்றிடத்தில் வந்து இந்த மின்காந்த அலை வந்து தொழிற்படாது. எவ்வாறாயினும் அந்த படத்தில் வந்து அந்த பாம் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவும் வில்லன் ஃபோன் பண்ணால் ஆக்டிவேட் ஆகிற மாதிரியும் செட் பண்ணியிருப்பாங்க. அதால் அந்த பாம் மேலே மைக்ரோவனை மூடுவாங்க. அதால் தான் வில்லன் வந்து பாமை ஆக்டிவேட் பண்ண ஃபோன் பண்ணும்போது அந்த சிக்னல் வந்து இந்த பாமுக்கு ரிசீவ் ஆகலை, பாமும் வடிக்கலை. இந்த ஃபாரடே கேஜை வந்து 1836 மைக்கேல் ஃபாரடே என்பவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதால் தான் இதுக்கு ஃபாரடே கேஜ் அப்படின்ட்டு பேர் வந்தது. இந்த ஃபாரடே கேஜுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் மைக்ரோவன் மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன் சொல்லலாம். இந்த ஏரோப்ளேனில் வந்து மின்னல் தாக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அதோட நம்ம யூஸ் பண்ணுற லிஃப்டை வந்து சொல்லலாம். லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாமே டவுனாக தான் இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் கார் திருட்டை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஃபாரடே கேஜ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன்.